ஆன்மீக களஞ்சியம் நண்பர்களுக்கு அன்பான வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம இந்த பதிவில் ஆடி முதல் வெள்ளி அன்னைக்கு நம்ம செய்ய வேண்டிய வழிபாடு பற்றி பார்க்க போகிறோம். இந்த வருஷம் நமக்கு ஆடி முதல் வெள்ளி 19ஆம் தேதி ஜூலை மாதம் 2024 அமைஞ்சிருக்கு. அன்னைக்கு பிரதோஷமும் இருக்கிறதுனால நம்ம இன்னைக்கு சிவ குடும்பம் வழிபாடு பண்ணலாங்க. பொதுவாகவே வெள்ளிக்கிழமை, அதுவும் ஆடி வெள்ளினா அம்பாளுக்கு உகந்தது. அதில் பிரதோஷம் வர்றது மேலும் சிறப்பூட்டக்கூடியதாக இருக்குது. பிரதோஷம் சிவபெருமானுக்கு ரொம்ப உகந்தது. பொதுவாகவே ஆடி மாதத்தில் அம்பிகையை வழிபடுறதுனால சிவபெருமானை வழிபட்ட பலனும் சேர்ந்தே கிடைக்கும். அதனால் இந்த பிரதோஷ காலத்தில் நம்ம சிவ குடும்பத்தை வழிபடுறதுனால நமக்கு என்ன பலன் கிடைக்கும் சொல்லவா வேணும். சிவ குடும்பம் கேட்டதை வாரி கொடுக்கும் ஒரு அற்புதமான சிவ குடும்பத்தை நம்ம எப்படி வழிபடணும் அப்படின்றத பத்தி பார்க்கலாங்க. இந்த வழிபாடு நம்ம மாலையில பிரதோஷ நேரத்துல பண்ணலாம், அப்படி இல்லைனாட்டிக்கு பிரம்ம முகூர்த்தத்துலேயும் இந்த வழிபாடு பண்ணிக்கலாம். அப்படி உங்களால பிரம்ம முகூர்த்தத்துலையும் பண்ண முடியல, பிரதோஷ நேரத்துலையும் பண்ண முடியலன்னா உங்களுக்கு எப்போ டைம் கிடைக்குதோ மாலை 6 மணிக்கு மேல அப்போ இந்த வழிபாடு பண்ணிக்கலாம். நம்ம இந்த வழிபாட்டுக்கு முக்கியமான தேவைப்படுற பொருள் என்னென்னு பார்த்தீங்கன்னா அருகம்புல், வில்வம், பிறகு கொஞ்சம் மலர்கள் அர்ச்சனைக்கு. உங்க வீட்டு பூஜை கிட்ட ஒரு சின்ன கோலம் போட்டுக்கிட்டு அது மேல ஒரு மனை வச்சுக்கோங்க. அந்த மனை மேல சிவப்பு நிற துணி விரிச்சுக்கோங்க. அப்படி உங்ககிட்ட மனை இல்லைன்னா வெறும் சிவப்பு நிறம் கோலம் போட்டு அந்த கோலம் மேல சிவப்பு நிற துணி விரிச்சுக்கோங்க. விரிச்சுட்டு சிவ குடும்பம் படம் இருந்துச்சுன்னா அந்த படத்தை எடுத்து அந்த மனை மேல வச்சுக்கலாம். அப்படி எங்க வீட்டுல சிவ குடும்பம் படம் இல்லை, ஆனால் தனித்தனியா எல்லா சாமியும் இருக்கு அப்படின்னா தனித்தனியாக எல்லா சாமி படத்தையும் எடுத்து அந்த சிவப்பு நிற துணி மேலே வச்சுக்கலாம். அப்படி என்கிட்ட அது மாதிரியும் இல்லை அப்படின்னா ஒரு விளக்கு ஏற்றி வச்சுக்கோங்க. அந்த விளக்கில் சிவ குடும்பத்தில் இருக்க எல்லா விநாயகர், முருகன், சிவபெருமான், அம்பிகை, நந்தி எல்லாரையும் எழுந்தருளும்படி வேண்டிக்கிட்டு இந்த வழிபாடை நீங்கள் ஆரம்பிச்சுக்கலாம். என்ன பண்ணுங்கள், முதல்ல விநாயகர் பெருமானுக்கு அருகம்புல் கொண்டு அர்ச்சனை பண்ணுங்க. இப்போ நம்ம விளக்கேற்றி வைக்கிறோம்னா அந்த விளக்குக்கிட்ட கொஞ்சோட பூ வச்சுக்கோங்க. படம்னா நீங்கள் படத்துக்கு நல்ல அழகாக உங்ககிட்ட இருக்க பூவை வந்து போட்டு விட்டுருலாம். பிறகு சிலை வச்சுருந்தீங்கன்னா சிலைக்கு இன்னைக்கு நம்ம அபிஷேகம் பண்ணி வழிபடுறது மேலும் சிறப்புக்குரியது. இப்போ இந்த அரசாங்க வேலைக்காக காத்திருக்கக்கூடியவங்கலாம் தேங்காய் துருவல் வச்சு அபிஷேகம் பண்ணலாம் சிவபெருமானுக்கு. முதல்ல என்ன பண்ணணும், விநாயக பெருமான் பூஜையிலிருந்து ஆரம்பிக்கணும். விநாயக பெருமானுக்கு வெள்ளிக்கிழமை மிக உகந்த நாள், அதே மாதிரி முருகப் பெருமானுக்கும் வெள்ளிக்கிழமை மிக உகந்த நாள். நம்ம என்ன பண்ணலாம், முதல்ல அருகம்புல் எடுத்து விநாயக பெருமானுக்கு அர்ச்சனை பண்ணி விநாயகர் அகவல் பாராயணம் பண்ணி அர்ச்சனை பண்ணலாம். பிறகு நந்தியம்பெருமானுக்கும் அருகம்புல் கொண்டு அர்ச்சனை பண்ணலாம். நந்தியோட காயத்ரி மந்திரத்தை இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன், அதை பார்த்து நீங்கள் அந்த காயத்ரி மந்திரத்தை சொல்லி நந்திக்கு அருகம்புல் வச்சு அர்ச்சனை பண்ணலாம். பிறகு சிவபெருமானுக்கு சிவபுராணம் பாராயணம் பண்ணி வில்வம் கொண்டு அர்ச்சனை பண்ணலாம். அப்புறம் அம்பிகைக்கு லலிதா நவரத்ன மாலை, லலிதா சரஸ்வரநாமம், அபிராமி அந்த அதில் ஏதாச்சும் ஒரு 10 பாட்டு, காமாட்சி விருத்தம், இது மாதிரி தமிழ் அம்பிகைக்கு நல்ல நல்ல ஸ்லோகங்கள் பாடல்கள்லாம் இருக்கு இல்லையா, இதெல்லாம் நம்ம பாராயணம் பண்ணி அம்பிகைக்கு குங்குமத்தால, மலர்களால், வில்வத்தால் அர்ச்சனை பண்ணலாம். அம்பிகைக்கு மட்டும் அருகம்புல் வச்சு அர்ச்சனை பண்ணக்கூடாது. பிறகு முருகப்பெருமானுக்கு கந்த சிருஷ்டி கவசம், கந்தர் அனுபூதி, கந்தர் அலங்காரம், உங்களுக்கு என்ன முருகப்பெருமானோட ஸ்லோகம் தெரியுதோ அதை பாராயணம் பண்ணிட்டு முருகனுக்கு வில்வம் கொண்டு அர்ச்சனை பண்ணிக்கலாங்க. பிறகு இன்னைக்கு நம்ம நெய்வேத்தியமா வெத்தலை பாக்கு பழம் வச்சா போதும், இல்லை சக்கரை பொங்கல் பொங்கலாம் எது பண்ண முடியுதோ பண்ணி வச்சுக்கலாம். ரொம்ப எளிமையானது வந்து வெத்தலை பாக்கு பழம், இதை நெய்வேத்தியமா வச்சுட்டு தூப தீபங்கள் காமிச்சு இந்த வழிபாடை நீங்க முடிச்சுக்கலாம். சிவ குடும்பம் கேட்டதை வாரி வழங்கக்கூடிய ஒரு அற்புதமான குடும்பம். இந்த வழிபாடு பண்றதுனால நமக்கு என்ன பலன் கிடைக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா குடும்பத்தில் ஒற்றுமை கிடைக்குங்க. அதே மாதிரி உங்களுக்குன்னு தனிப்பட்ட வேண்டுதல் ஏதாவது இருக்கும் இல்லையா, உதாரணத்துக்கு கடன் அடையணும், இது மாதிரி வேண்டுதல்லாம் இருந்துச்சுன்னா அதெல்லாம் நீங்கள் சிவபெருமான் கிட்ட வச்சு இந்த பூஜையை பண்ணி பாருங்க. கண்டிப்பாக நமக்கு வாழ்க்கையில் ஒரு முன்னேற்றம் கிடைக்கும். இது போன்ற நல்ல நல்ல தகவல்களை தெரிந்து கொள்ள நமது ஆன்மீக களஞ்சியம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மற்றும் உங்கள் உற்றார உறவினர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நன்றி. மீண்டும் அடுத்த ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம்.